வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு குருமா. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். லவங்கம், கிராம்பு, பட்டை, சோம்பு, தேங்காய், 2 மிளகாய், 2 தக்காளி, 1 வெங்காயம். நான் பச்சை பயிறு 1 டம்ளர் எடுத்து கழுவி குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கோங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் மிக்ஸி ஜாரில் 1/4 மூடிதான் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் நல்லா சன்னமாக அறுத்துட்டு தேங்காய் கூட சோம்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சட்டி வச்சாச்சு. இந்த சட்டி மண்பானை இருக்கு இல்லைங்களா, இதில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். நான் எப்பயுமே குழம்பு இந்த மாதிரி மண்பானையில் தாங்க செய்வேன், மண் சட்டியில். ஸோ இப்போது மண் சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டை எடுத்து எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கலாம். பூண்டு நல்லா வணங்கட்டும். வணக்கிக்க பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வணக்கணும். ஏன்னா மண் சட்டியில் செய்யும் போது குழம்பு நமக்கு இன்னுமே டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போது தக்காளியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் பொடி, தனியாத்தூள், மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்து நல்லா வணக்குங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் நான் போட போகிறேன். இப்போது நீங்கள் 1/2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான், நான் 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கனால அப்படி போடுறேன். நல்லா வணங்கியாச்சு இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம். இப்போ பச்சை பயிறு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கு. இது இப்படி முழுசு முழுசாக இருக்கணுங்க, நம்ம நல்லா மசிச்சிடக்கூடாது. அதையும் உள்ளே சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு இப்போ பச்சை பயிறு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி, சாம்பாரோட கன்சிஸ்டன்சி, இது சாம்பார் இல்லை பச்சை பயிறு குழம்பு, தேங்காய் அரைச்சிட்ட குழம்பு, அதனால் அந்த அளவுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுள்ளீங்களா தேங்காய், பட்டை, அதெல்லாம் போட்டு அந்த மசாலா எடுத்து கொட்டி நல்லா கிளறுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது தாளிக்கும் போது போடுறத விட இந்த இடத்துல போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போது 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சுங்க, தேங்காய் பச்சை வாசனை போயாச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை கூட கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப அழகான ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்கள் தோசை கூட சர்வ் பண்ணும் போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.